ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன்மா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லைங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன்னா என்ன சார்? அரசியல் அமைப்பு. அப்போ அரசியல் அமைப்புனா என்ன சார்? ஒரு நாடு தன்னுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், இதையெல்லாம் சட்டத்திட்டங்கள், இதையெல்லாம் மொத்தமாக தொகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு அப்படின்னு பேர். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் அமைப்பு ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம வந்து சுதந்திரமடைந்த ஒரு நாடு, எந்த ஒரு தனி நாட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இல்லைங்களா. அது இல்லாமல் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னாக்க ஒரு நாடுன்னு இருந்தாக்கா அந்த அரசியல் அமைப்பு கண்டிப்பாக தேவை. ஆக தான் இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டு நோ அபவுட் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க, சேலியண்ட் ஃபீச்சர்ஸ், இதனுடைய தனி சிறப்புகள் என்ன சார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், நமக்குன்னு இருக்கிற அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் உரிமை நமக்கு தான் இருக்குது என்ன? இல்லை, அதெல்லாம் லிமிட்டட் தான். அதுக்கடுத்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை வகுத்திருக்கிற கோட்பாடுகள் என்னென்ன சார். அதுக்கடுத்தது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அது என்ன சார் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கவர்மெண்ட் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இல்லைங்களா. ஆல் ஓவர் இந்தியா பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஆல் ஓவர் த ஸ்டேட் பார்க்குறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆச்சுங்களா. இதையெல்லாம் நீங்கள் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சிங்கன்னா தான் வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆச்சுங்களா. வாங்க இன்ட்ரோடக்ஷன் போவோம். The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. நம்ம நாட்டினுடைய கொள்கைகள் என்ன, நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி நடக்குது, இதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியது தான் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு இல்லைங்களா. ரிஃப்ளெக்ட்ஸ், பிரதிபலிக்கக்கூடியது. இட்ஸ் எ வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், நாட்டு முன்னேற்றத்துக்கான ஒரு வாகனமே வந்து கான்ஸ்டியூஷன் தான் இல்லைங்களா. அதில் பாருங்கள் ஒரு விஷயத்தை, இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புங்கிற ஒரு முறையை முதல்ல தோற்றுவித்த ஆளுங்களே யாருன்னு கேட்டிங்கனாக்கா, யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூஎஸ்ஏ இல்லைங்களா. ஏன்னா அவங்க வந்து இங்கிலாண்டுக்கு கீழே அடிமையாக இருந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு வெற்றி பெற்றவர்கள் யூஎஸ்ஏக்காரங்க. அந்த சுதந்திரத்தினுடைய அருமை பெற அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த அரசியலமைப்புன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க மகாராசங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், த நீட் ஃபார் எ கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு ஏன் சார் தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹேவ் எ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தெம், எல்லா மக்களாட்சி நாடுகள், நம்ம நாடு மக்களாட்சி தான். மக்களாட்சினா என்ன அர்த்தங்க, நமக்கு நாமளே வந்து தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் எலெக்ஷன் மூலமாக. இப்போ அதில் வரப்போது உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் மூலமாக நமக்கு வேண்டிய தலைவர் யார் அப்படிங்கிறத நாமளே தீர்மானிக்கிறோம். அதுதான் மக்களாட்சி முறையின் பேர். ஒவ்வொரு மக்களாட்சி நாட்டுக்கும் அரசியலமைப்பு கண்டிப்பாக தேவை இல்லைங்களா. கான்ஸ்டியூஷன் டெல்ஸ் அஸ் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் அவர் சொசைட்டி, நம்ம சமுதாயம் எப்பேற்பட்டது, இதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே வந்து எதுன்னு கேட்டிங்கனாக்கா, எதுங்க, கான்ஸ்டியூஷன் தான் சரிங்களா. புரிய சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 1.2, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பை உருவாக்குதல். இந்திய அரசியல் அமைப்புங்கிறது உருவானதே ஒரு பெரிய வரலாறு. அது என்ன கதைங்க அது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை எ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி செட்டப் அண்டர் த கேபினட் மிஷன் பிளான் 1946 இல்லைங்களா. இந்தியாவில் 1946 பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி நடந்திருந்தது, அது உங்களுக்கே தெரியும். அப்போலாம் நம்ம சுதந்திரம் அடையில. 1946 கேபினட் மிஷன் பிளான் இல்லைங்களா, அந்த திட்டப்படி, கேபினட் மிஷன் என்கிற ஒரு திட்டப்படி 1946 அரசியலமைப்பு சபை அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்கப்பா. இதை தெரிஞ்சுங்க. இந்த அரசியலமைப்பு சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? சபைனாக்கா ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். இப்போ நம்ம கிராமப்புறத்தில் பஞ்சாயத்தோடு பார்க்குறோம் இல்லைங்களா, அரசமத்தடையில் ஒரு பெட்ஷீட் போட்டு ஒரு 10 பேராக உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அரசியலமைப்பு சபையில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டால் 389 பேர் இருந்தாங்க. 389, அது சரி, ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம் இல்லை, 389 பேர் வேலையில். அதில் வந்து ப்ரொவின்சஸ், மாகாணங்கள்லேருந்து வந்தவங்க 292 பேர், ஸ்டேட்ஸ் மாநிலங்கள்லேருந்து ஒரு 93 பேர், அப்புறம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் இல்லைங்களா, அதுலேருந்து வந்தவங்க ஒரு 3 பேர், பலூச்சிஸ்தான், இப்போ அது பாகிஸ்தானில் இருக்குது, அந்த பலூச்சிஸ்தான்லேருந்து வந்து ஒருத்தர்,
இவங்க எல்லோரும் சேர்த்து மொத்தமாக கூட்டி பாருங்கள், மொத்தமாக கூட்டிங்கன்னா 389 பேர் வருவாங்க. தி அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபஸ்ட் மீட்டிங் ஆன் டிசம்பர் 1946. 1946 டிசம்பர் 9 இந்த 389 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்கப்பா. போட்டு என்ன பண்ணாங்க, நாம் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பை உருவாக்கணும் இல்லைங்களா, நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும், அதை உருவாக்குறதுக்கு தான் நாம் ஒன்றா கூடியிருக்கோம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, த ஓல்டஸ்ட் மெம்பர், வாஸ் செலக்டட் அஸ் த டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. இந்த அசம்பிளிக்கு, அதாவது இந்த ஒரு டீம்னு வச்சுங்களேன், இந்த அசம்பிளிக்கு தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைங்களா, இப்போ எல்லாம் தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி அரசியலமைப்பு எழுதணும்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சச்சிதானந்த சின்ஹா அனாவசியமாக செத்து போனார்ப்பா. ஆச்சுங்களா, ஆரம்பித்து வச்சுட்டு அவர் வேறு செத்து போட்டாரா. சரி, இப்போ அதுக்கடுத்ததாக யார் அந்த போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறது, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்தார் இல்லைங்களா. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ரெண்டு பேர் வைஸ் பிரசிடென்ட் வேணுமேன்னார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி வேர் எலெக்டட் அஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாசா நீங்கள் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா. ஆச்சுங்களா, இப்போ தலைவர் இருக்க ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட்டு HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இருக்காங்க, பாக்கி இந்த 389 பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து ஒன்றாயிட்டாங்களா. த அசம்பிளி மெட் ஃபார் 11 sessions அலாங் வித் 166 days ஆஃப் மீட்டிங்ஸ். 11 தடவை மீட்டிங் போட்டாங்க, 166 நாள் மீட்டிங் நடந்தது, தொடர்ச்சியாக இல்லை, அப்பப்போ விட்டு விட்டு. இந்த டிஸ்கஷன் போது 2473 அமெண்ட்மெண்ட்ஸ்னால் திருத்தங்கள்னு அர்த்தம், 2473 மாற்றங்களை சொன்னாங்க, திருத்தங்களை சொன்னாங்க இல்லைங்களா. இந்த சட்டத்தை அப்படி போடணும், அந்த சட்டத்தை இப்படி போடணும், இதை எப்படி மாற்று, அதை எப்படி மாற்று சொல்லி எல்லாம் கும்பலாக பேசினாங்க. அதில் ஒரு சிலது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆச்சுங்களா, த அசம்பிளி ஒர்க் த்ரோ வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்டு பை டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேன்ஷிப் ஆஃப் டாக்டர் BR அம்பேத்கர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நாம் வந்து தனித்தனி பேசின அந்த வேலைக்காவது இதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தரை போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சேர்மேன் ஒருத்தரை போடுவோம், டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு பேர். இந்த வரைவு குழுன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு தலைவராக ஒருத்தரை போட்டாங்க, அவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். ஹீ இஸ் ரெக்கக்னைஸ்டு ஆஸ் தி ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால தான் அவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று சொல்லப்படுகிறார். இந்த கீழே இருக்கார் பாருங்கள், அவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். ஆச்சுங்களா, இப்போ லெஃப்ட் சைடு வாங்க. ஆஃப்டர் த டிராஃப்ட் ஹேட் பீன் டிஸ்கஸ்டு பை த பீப்புள், த ப்ரெஸ், ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் அண்ட் அதர்ஸ். இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டாங்கப்பா, கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அது பக்கம் பக்கமாக எழுதுனாங்க அதை இல்லைங்களா, எழுதி முடித்து அதை என்ன பண்ணாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே இல்லையா. அது எப்படி சேர்க்குறதுங்க, ப்ரெஸ் பேப்பர் தான், நியூஸ் பேப்பர் தான், வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் அதை சட்டசபைகளில் கொண்டு போய் பேசினாங்க, நியூஸ் பேப்பரில் போட்டாங்க இல்லைங்களா. அதில் மக்கள் ஒரு சில மாற்றங்களை சொன்னாங்க, அதை இவங்க ஏற்றுக்குனாங்க. எல்லாம் அப்படி இப்படி முடிஞ்சு கான்ஸ்டியூஷன் ஃபைனலி அடாப்டட் ஆன் நவம்பர் 26, 1949. ஒரு வழியாக 1949 November 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாருங்கள், சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, சுதந்திரம் அஞ்சு 2 வருஷம் கழிச்சு தான் அதை ஏற்றுனாங்க. இந்த அரசியலமைப்பில் என்ன சார் விசேஷம், எ ப்ரியாம்பிள், ஒரு முன்னுரை, 22 parts, 22 பாகங்கள், 395 articles, 395 சட்டப்பிரிவுகள், 8 schedules, 8 அட்டவணைகள். இதை கூட்டி கழிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லி இல்லைங்களா. இது மொத்தமாக உருவாக்கப்பட்டதுப்பா. த டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950. ஒட்டு மொத்தமாக இந்த அரசியலமைப்பு என்பது 1950 January 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கணும், 1950 January 26 சொல்கிறோமே, அது என்ன சார் முக்கியமான நாளாச்சு, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, ரிபப்ளிக் டே இல்லைங்களா. இட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு எவ்வரி இயர், ஒவ்வொரு வருஷமும் அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை தான் நாம் வந்து குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் இல்லைங்களா. கொடியேற்றி சாக்லேட் கொடுக்கணும் இல்லை, அதுதான். கீழே ஒரு பெட்டி நியூஸ் ஒன்று போட்டுருக்காங்க பாருங்கள், பிரேம் பிகாரி நரயன் ரைசாதா, பேர் கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலும் நல்ல மனுஷன் அவர். அவர் தான் வந்து இந்திய கான்ஸ்டியூஷனை வந்து எழுதினவர் தன்னுடைய கையால். த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் எ ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல், இத்தாலிய பாணியில் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் டிசைனாக எழுத ஆரம்பித்த ஒரு பேர் தான் அந்த பிரேம் பிகாரி நரைன் ரைசதா இல்லைங்களா.
இவர் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை முத முதல்ல கையால் எழுதினவர். அதுக்கப்புறம் தான் அது கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சின்னு சொல்லி பார்க்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 1.3 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில சிறப்பு கூறுகளை சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் அ லெங்கியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு சில நாடுகளில் இன்றைக்கும் வந்து இப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்டதே அல்ல, ஒரு சில நாடுகளில் வாய் மூலமான உத்தரவுகள் தான் இன்றைக்கும் இருக்குது. நிறைய நாடுகளில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் உண்டு, இந்தியா உள்பட. அந்த மாதிரி எழுதப்பட்ட அரசியலமைப்பு எந்தெந்த நாட்டில் இருக்குதோ அது எல்லா நாட்டிலையுமே பெரிய அளவில் எழுதப்பட்டது இந்தியாவில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் தான். சரிங்களா? இட் ஹாஸ் பாரோடு மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ். அதுதான் நம்ம ஆளுங்க பண்ண வேலை. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாங்க. ஒரு சில நாடுகள்லேருந்து ஒரு சில கொள்கைகளை எடுத்துனாங்க, இன்னும் ஒரு சில நாட்டிலேருந்து இன்னொரு சில கொள்கைகள் எடுத்துனாங்க. இப்படி எல்லா கொள்கைகளையும் மொத்தமாக போட்டு குலுக்கி எடுத்து நமக்கு இன்னும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ஆச்சுங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். கொஞ்சம் ஒரு கடுமையானதாகவும் இருக்கும் இந்த சட்டம், கொஞ்சம் ஒரு நெகிழ்ச்சியாகவும் இருக்கும், ரெண்டுமே கலந்தது தான் இது. இட் எஸ்டாப்ளிஷஸ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து ஒரு கூட்டாட்சி முறைக்கு வழிவகுத்தது. அது என்ன சார் கூட்டாட்சி முறை? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஆச்சுங்களா? நம்ம இந்தியாவில் தான் ரெண்டு கவர்மெண்ட் ஆச்சு, சென்ட்ரல் ஒன்று, ஸ்டேட் ஒன்று. இட் மேக்ஸ் இந்தியா ஆஸ் எ செக்யூலர் ஸ்டேட். இந்த கான்ஸ்டியூஷனில் தான் வந்து இந்தியா வந்து செக்யூலர், செக்யூலர்னால் மத சார்பு இல்லாத நாடு அப்படின்னு அர்த்தம். எந்த மதத்துக்கும் சாதகமாக ஆதரவாக பேசக்கூடிய நாடு இந்தியா அல்ல, இங்கே எல்லா மதமும் உண்டு. அதுக்கடுத்தது, இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, நீதித்துறைக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு. கோர்ட்டில் வந்து கோர்ட் விவகாரங்களில் கவர்மெண்ட்டு தலையிட முடியாது. ஆச்சுங்களா? லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அனைவருக்கும் சமமான ஓட்டுரிமை, டு ஓட் ஆல் சிட்டிசன்ஸ், அனைவருக்கும் சமமான ஓட்டுரிமை உண்டு என்பதை அரசியலமைப்பு உறுதி செய்தது. ஓட்டு போடணுமா? அதோ நான் கிளம்பிட்டேன், நீங்களாம் கிளம்பாதீங்க. 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை உண்டு. இல்லைங்களா? இந்த ஜாதிக்காரர், அந்த ஜாதிக்காரர், இந்த மதம், அந்த மதம், இந்த ஊர், அந்த ஊர் எல்லாம் கிடையாது. 18 வயசு மேலே ஆச்சு, ஆணோ பெண்ணோ அல்லது 3ஆம் பாலினமோ யாராக இருந்தாலும் சரி, 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓட்டுரிமை கண்டிப்பாக உண்டு. இதை அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 1.4 ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்னால் என்ன சார்? முன்னுரை. இல்லைங்களா? இப்போ நீங்கள் கூட தமிழில் வந்து கட்டுரை எழுதுறீங்க இல்லையா? எழுத்தோடனே என்ன எழுதுறீங்க? முன்னுரை. அந்த முன்னுரையிலே வந்து விஷயத்தை சொல்லிடுவீங்க, அதை பற்றி கட்டுரைகள் காண்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க இல்லையா? அதே சேம் மெத்தட் தான் அரசியலமைப்புக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் வந்து முன்னுரை கண்டிப்பாக தேவை. த டேம் ப்ரியாம்பிள் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். முன்னுரை தான் முக்கியமானது அரசியலமைப்புக்கு. ஏன்னா அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த முன்னுரையில் ஐடியல்ஸ், கொள்கைகள், அப்ஜெக்டிவ்ஸ், கோட்பாடுகள், பேசிக் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை கொள்கைகள், இதையெல்லாம் வந்து முன்னுரையிலே சொல்லிடுறாங்க. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, டிஸ்கிரைப்ட் ஆஸ் த கீ டு த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னுரையிலே ஒரு விஷயத்தை முழுசாக சொல்லிடலாம் நாம், இல்லைங்களா? அதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலையும் நடந்திருக்குது. த ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நேரு, விச் வாஸ் அடாப்டட் பை தி கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஆன் January 22, 1947. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது நேருவினுடைய, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டின்படி ஒரு சில விஷயங்கள் அதிலே சேர்க்கப்பட்டன. இல்லைங்களா? என்னென்ன சார் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் பை தி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. 1976 சட்டப்படி, இல்லைங்களா, அதில் 42nd அரசியலமைப்பு பிரிவில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. 3 வார்த்தைகள் புதுசாக சேர்க்கப்பட்டன அதில், சோஷியலிஸ்ட், சமதர்மம், செக்யூலர், மத சார்பின்மை, இன்டெகிரிட்டி, ஒற்றுமை. இது 3 அந்த அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. அரசியலமைப்பினுடைய முதல் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், த ப்ரியாம்பிள் பிகின்ஸ், எப்படி ஆரம்பிக்குது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முதல் சென்டென்ஸ். அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாங்க, த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் த சோர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புக்கே வந்து மக்கள் தான் ஆதாரம்.
இல்லைங்களா? இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை சித்தாந்தங்கள் கொள்கைகள் என்ன சார்? பிளாக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாவரின், இறையாண்மை, தனி நாடு நம்மளது, சுதந்திர நாடு, சோஷியலிஸ்ட், சமதர்ம நாடு, செக்யூலர், மத சார்பு இல்லாத நாடு, டெமோக்ராட்டிக், மக்களாட்சி தத்துவம் கொண்ட நாடு, ரிபப்ளிக், குடியரசு நாடு. ஆக இத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கியதான் அரசியலமைப்பு இல்லைங்களா? இதனுடைய நோக்கம் என்ன சார்னு கேட்டிங்கனாக்கா, ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ், எல்லா இந்திய குடிமக்களும் வந்து அரசியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரணும். அதுதான் அரசியலமைப்பினுடைய நோக்கம். இந்த காலகட்டத்தில் தான் 1789 ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு புரட்சி ஒன்று நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் வந்திருக்கும். அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் 3 தத்துவங்களை முன் வச்சாங்க அந்த புரட்சியை ஈடுபட்டவங்க. 3 டீயை சொன்னாங்க. டீனா இது நம்ம போட்டு குடிக்கணுமா? அந்த டீ இல்லை. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம் இல்லைங்களா? இது 3 வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இல்லையா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாரும் வந்து அண்ணன் தம்பியாக நினைக்கணும், அக்கா தங்கச்சியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் நினைக்கிறாங்க அந்த காலத்தில்? அந்த காலத்தில் அதுக்காக வந்து போராடினாங்க. அந்த கொள்கைகளை அடிப்படையாக வச்சு தான் இந்திய அரசியலமைப்பினுடைய முன்னுரையிலே சேர்த்துருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 1.5, சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்னால் குடியுரிமை. இந்த நாட்டில் நான் இருக்கிறேன், எனக்கு உரிமை இருக்குது, அதுக்கு பேர் தான் குடியுரிமை இல்லைங்களா? த வேர்ட் சிட்டிசன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லேட்டின் டேர்ம் சிவிஸ் இல்லைங்களா? சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதுலேருந்து வந்துன்னு கேட்டிங்கனாக்கா, கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் லேட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் வரும். லத்தீன் மொழியிலேருந்து தான் வந்தது. லேட்டினில் சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் சிட்டிசன் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கு என்ன சார் அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா, ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட், ஒரு நகரத்தை ஒரு ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இல்லைங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குது. அப்படின்னாக்கா ஒற்றை குடியுரிமை. அட் எ டைமில் நம்ம வந்து இந்திய குடிமனாக மட்டும்தான் இருக்க முடியும். நான் ஒரே நேரத்தில் நான் இந்தியாவிலையும் இருப்பேன், ஆப்பிரிக்காவிலையும் இருப்பேன், அமெரிக்காவில் இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. நம்ம கொடுத்துருக்குற குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஆச்சுங்களா? இதில் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 5-11 அண்டர் பார்ட் 2 ரெண்டாவது பாகத்தில் 5-11 சட்ட பிரிவின்படி சிட்டிசன்ஷிப் பற்றி, குடியுரிமை பற்றி அதில் பேசப்பட்டிருக்குது இல்லைங்களா? இப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, 1955 குடியுரிமை சட்டம் அப்படின்னே ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனுஷன் ஒரு நாட்டினுடைய, குறிப்பாக இந்திய நாட்டினுடைய குடியுரிமையை அவன் பெறுவது எப்படி இல்லைங்களா? அப்படி குடியுரிமை பெற்ற ஒருவன் குடியுரிமையை இழந்து போவதும் எப்படி, அதையும் அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? திஸ் ஆக்ட் ஹஸ் பீன் அமெண்டட் ஸோ ஃபார் 8 times. 8 முறைக்கும் மேலே இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் இல்லைங்களா? ஒரு சட்டத்தை அனவசியமாக வந்து போட்ட முடியாது, அதில் ஏதாவது மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி 8 முறைக்கும் மேற்பட்ட முறை மாற்றிருக்கிறாங்க இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பற்றி. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு மனுஷன் இல்லைங்களா இந்திய நாட்டு குடியுரிமையை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இனிமேல் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புரியுதா இது வரைக்கும் உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ ஒரு மனுஷன் இந்திய குடியுரிமையை பெறுவது எப்படி ஆச்சுங்களா? நீங்கள் கேட்கலாம், என்ன சார் நம்மளாம் இந்தியாவில் தானே பிறந்திருக்கிறோம், நமக்கு இல்லாத உரிமையாக அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து இப்போ மற்றவங்களும் இந்தியாவில் வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களாம் வந்து எப்படி குடியுரிமையை, இந்திய குடியுரிமையை பெற்றுக்கொள்வது எப்படி, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, 1955 இந்திய குடியுரிமை சட்டப்படி ஒரு 5 வகைகளில் ஒரு மனுஷன் இந்திய குடிமகனாக வாழலாம். ஃபஸ்ட்டு பை பர்த், பிறப்பினால். யார் யார் வந்து இந்திய குடிமகன், பிறப்பினால இந்திய குடிமகன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்ன் இன் இண்டியா ஆன் ஆர் ஆஃப்டர் January 26, 1950, 1950 January 26 அல்லது அதற்கு அப்புறமோ இந்தியாவில் பிறந்தவங்க அத்தனை பேருமே இந்தியர்கள் தான் ஆச்சுங்களா? உடனே நீங்கள் கேட்கலாம், சார் சார் அப்போ 1950னா, அப்போ 1940 பிறந்தவங்க இந்திய குடிமகனா இல்லையா சார்னா, உண்டு, அவங்களும் குடிமக்கள் தான் இல்லைங்களா? இது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது 1950 January 26 ஓகேங்களா? அப்போ பிறப்பின் மூலமாக ஒருத்தன் இந்திய குடிமகனாக வரலாம். செகண்ட் பாயிண்ட்டு பை டிசன்ட், வம்சாவழி மூலமாக அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு புரியுமா சொல்ல பாருங்களேன். இப்போ ஒரு பையன் வந்து வெளிநாட்டில் பிறந்துட்டான்ப்பா, மேபி அமெரிக்கான்னு வச்சிங்களேன், அமெரிக்காவில் பிறந்துட்டான்.
1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. அதுக்கப்புறம் அந்த பையன் பிறந்துட்டான் அமெரிக்காவில். இப்போ அவன் இந்திய குடும்பங்கனா வர முடியுமா? முடியும். என்ன சார் எப்படின்னு கேட்குறீங்களா? அமெரிக்காவில் அந்த பையன் பிறந்தான் பாருங்கள், அந்த பையனோட அப்பா இங்கே இந்திய குடிமகனாக இங்கே இருந்திருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்காவில் பிறந்த பையனுக்கும் இந்திய குடியுரிமை உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா இந்தியாவில் இருக்கிறாரு. அப்போ அந்த வம்சாவழி மூலமாக அந்த பையனுக்கும் இந்திய குடியுரிமை உண்டு பை டிசன்ட். சரி, மூணாவது பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல் மூலமாக. என்ன சார் இது கூடமாக பதிவு செய்யணும், ஏதோ கேஸ் சிலிண்டர் பதிவு பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படின்னு. அது இல்லை, இப்போ வெளிநாட்டில் இருக்கார் ஒருத்தர், அவருக்கு வந்து இங்கே இந்திய குடிமகனாக வாழணும்னு ஆசை வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணுவார், இங்கே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் அனுப்புவார், சார் நான் இந்திய குடிமகன் ஆயிடுறேன் என்னை ஏற்றுங்களேன் அப்படின்னு. அவருக்கும் உரிமை உண்டு பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் மூலமாக. சரி, நாலாவது பை நேச்சுரலைசேஷன், இயல்பு உரிமை மூலமாக. இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒரு 200-300 பேர் வந்து இந்தியாவில் தங்கிட்டாங்கப்பா. இப்போ ஃப்ரான்ஸு, ஜப்பான், அமெரிக்கா, சீனா, எங்கே தான் வந்து இங்கே தங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். தங்கிட்டவங்க இந்தியாவுடைய சிறப்பம்சங்களை பார்த்து நாங்கள் மீஸ் இங்கே செட்டில் எல்லாம் போடுறேன், நாம் ஏன் சொந்த நாட்டுக்கு போகணும் வேணாம் அப்படின்னு சொல்லி, சார் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இந்த நாட்டிலே தான் இருக்கிறோம், எங்களை இந்திய குடிமகனாக சேர்த்துங்க சார் அப்படின்னு அப்ளிகேஷன் அனுப்புனாக்கா நிச்சயமாக அவர்கள் இந்திய குடிமகனாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் பை நேச்சுரலைசேஷன். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பிரதேசங்களை இணைத்து கொள்ளுதல் மூலமாக. அப்படின்னாக்கா ஒரு காலத்தில் இப்போ இந்தியா வந்து வேறு வேறு நாடுகள் மேலே படையெடுத்து கொண்டு போய் அந்த நாடுகளை வந்து தான் கூட சேர்த்துனாங்கன்னு வச்சிங்களேன். ஒருவேளை சேர்த்து கொண்டால் எந்தெந்த நாடுகளை சேர்த்துக்கிறாங்களோ இந்தியாவில் அந்தந்த நாட்டில் இருக்கிறவன் அத்தனை பேருமே இந்திய குடிமகனாக ஆக்கப்படுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்படி 5 பிரிவுகளில் ஒரு மனுஷன் இந்திய குடிமகனாக வரலாம். இது வந்து 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம்? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பாருங்கப்பா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை இழந்து விடுதல். அது எப்படி சார் இழந்து விடுதல்ன்னு கேட்டிங்கனாக்கா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, 1955 குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனுஷன் 3 வகைகளில் இல்லைங்களா தன்னுடைய குடியுரிமையை இழந்து விட முடியும். ரெனன்சியேஷன், துரத்தல், டெர்மினேஷன், முடிவுரை செய்தல், டிப்ரிவேஷன், இழந்து போகுதல். அது என்ன சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இட் கேன் பி வாலண்டியர்லி ரெனன்ஸ்டு பை தி சிட்டிசன். இப்போ ஒரு இந்திய குடிமகன், எனக்கு இந்தியா வேணாம் சார் நான் வெளில போயிடுறேன் சொன்னான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய குடியுரிமை போயிடும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாரு, அங்கே க்ரீன் கார்டு வாங்கிக்கிறார், க்ரீன் கார்டுனாக்க அந்த நாட்டு குடியுரிமைன்னு அர்த்தம் இல்லைங்களா, அதை வாங்கிக்கிறார். அப்படி வாங்கிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இந்திய குடியுரிமை போயிடும். மூணாவது பாருங்கள், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மூணாவது, நாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து இங்கே வந்து நான் இந்திய குடிமகனாக இருக்கிறேன் சார் என்னை ஏற்றுங்கன்னு சொல்லி கேட்டார், உடனே இந்தியன் கவர்மெண்ட் அவரை ஏற்றுக்குச்சின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அப்படி ஏற்றுக்கொண்ட நபர் வந்து ஃப்ராடு, மோசடியான ஆள்னு வச்சிங்களேன், ஃபால்ஸ் ரிப்ரசன்டேஷன், தவறான தகவல்களை கொடுத்து இந்தியாவில் சேர்ந்துட்டார்னு வச்சிங்களேன் இல்லைங்களா, எதிரி நாட்டு கூட ட்ரேடு கான்டாக்ட், வியாணிக தொடர்பு வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரியால் இங்கே வச்சுருந்து என்ன பண்ண முடியுங்க, உடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து இங்கேருந்து இந்திய குடியுரிமையை அவர்கிட்டருந்து பிடிங்கன்னு அவர் இங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லை, ஏறக்குறைய ஒரு 2 வருஷ தண்டனையும் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால் குடியுரிமை ஒருத்தர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்க முடியாது, அவ்வளோ இழந்து விடுதலுக்கான இவ்வளோ விஷயங்கள் இருந்தாக்கா அவர் வந்து குடியுரிமையை இழந்து விடுவார்னு சொல்லி பார்க்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 1.6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு முன்னரைய சுருக்கமாக சொல்லிட்டேன் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 12வது பிரிவுலேருந்து 35வது பிரிவு வரைக்கும், இது வந்து 3வது பாகத்தில் இருக்கக்கூடியது, இந்த பிரிவின் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா. இது வந்து யுஎஸ்ஏவனுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. ஒரிஜினலாக வந்து நமக்கு வந்து 7 உரிமைகளை கொடுத்துருந்தாங்க ஒரு காலத்தில், ஆனால் இப்போ இருக்கிறது 6 உரிமைகள் தான் ஆச்சுங்களா. சில உரிமைகள் எல்லாருக்கும் பொருந்தும், சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும் ஆச்சுங்களா. இந்த உரிமைகளை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க, Article 32 32வது சட்டப்பிரிவின்படி மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டும்னு ஒரு ஆர்டிகல், ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து Article 32. இது வந்து நமக்கு வந்து இதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், இதை சுப்ரீம் கோர்ட்டை வந்து
கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நாம் வந்து சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சுப்ரீம் கோர்ட்டில் நாம் இப்போ சொல்ல போகிற ஒரு 5 மனுக்களை சப்மிட் பண்ணலாம் இல்லைங்களா. டாக்டர் பி ஆர் அம்பேத்கரே சொல்கிறார் இந்த 32வது சட்டப்பிரிவை என்னன்னு சொல்கிறாரு, த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பினுடைய இதயமும் அதுதான், ஆன்மாவும் இதுதான். எது ஆர்டிகல் 32, 32வது சட்டப்பிரிவு தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவும் அதுதான், இதயமும் அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேசுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஆச்சுங்களா. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 வகையான மனுக்கள், மனுக்கள்னால் நாம் கோரிக்கை மனு வைக்கிறோமே அதுக்கு பேர் தான் ரிட்டுன்னு பேர் இல்லைங்களா. அது என்னென்ன ரிட்டு போடுறதுக்கு நமக்கு உரிமை உண்டு, ஒரு இந்திய குடிமகன்ற முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக சோ கோர்ட்டில் தாக்கல் செய்யக்கூடிய 5 மனுக்கள் என்னென்ன சார்? ஃபஸ்ட்டு ஏ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆள்கொணர்வு மனு அப்படின்னு அர்த்தம். சட்டத்துக்கு விரோதமாக யாராவது ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க உள்ளே வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்காக நாம் தாக்கல் செய்ய வேண்டிய மனு ஹேபியஸ் கார்பஸ், புரியுதுங்களா. பி மாண்டமஸ் கட்டளை இடுகின்ற ஆணை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இப்போ ஒரு பொதுத்துறை ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு பப்ளிக் ஆஃபீஸுக்கு போகிறோம், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, அவங்க நமக்கு எந்த உதவியும் செய்யலை, நம்ம கேட்ட வேலைகளை செஞ்சு கொடுக்கல, உடனே ஒரு மனு தாக்கல் பண்ணுறோம். உடனே கோர்ட்டு என்ன பண்ணோம், நமக்கு தேவையான செஞ்சு கொடுக்க சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும் அந்த ஆஃபீஸுக்கு. இதுக்கு பேர் தான் மாண்டமஸ் கட்டளை எடுக்கிற ஆணைன்னு பேர், புரியுதுங்களா. சி ப்ரொஹிபிஷன் தடை ஆணை, அது என்ன சார் தடை ஆணை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு கோர்ட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கோர்ட்டுக்கு இந்தந்த ஏரியா தான் இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் செல்லும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது, ஜூரிஸ்டிக்ஷன்னு பேர், அதுக்கு நீதித்துறை எல்லைன்னு பேர் இல்லைங்களா. இப்போ சென்னை ஹைகோர்ட் இருக்குதுனாக்கா சென்னை புதுச்சேரி ரெண்டுக்கும் அதுதான் இல்லைங்களா. சென்னை ஹைகோர்ட்டினுடைய ஆணை கட்டளை ஆந்திராவையோ கேரளாவையோ கட்டுப்படுத்தாது ஆச்சுங்களா. இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஹிபிஷன் அப்படின்னு பேர் ஆச்சுங்களா. ஃபோர்த்து பாருங்கள் டி செட்டியோரரி, அது என்ன சார் செட்டியோரரி? ஆவணங்களை கேட்கக்கூடிய ஆணை. இப்போ நாம் வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு எதிராக தீர்ப்பு வந்து சொன்னாக்கா அந்த ஆவணங்களை நம்ம கேட்கலாம், கேட்டாக்கா கோர்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒருவேளை தப்பித்தவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த செட்டியோரரி அப்படிங்கிற மனுவை தாக்கல் பண்ணாக்கா நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், புரியுதுங்களா. லாஸ்ட் பாருங்கள் இ கோ வாரண்டோ, அதை அப்படி தான் படிக்கணும், கியூயூஓ WERRANTOவை கோ வாரண்டோன்னு படிக்கணும். அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்டிங்கனாக்கா, தகுதி முறை பற்றிய ஆணை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அதாவது வந்து நம்ம சட்டத்துக்கு விரோதமாக ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் போய் அராஜகம் பண்ண முடியாது இல்லைங்களா, மீறி பண்ணினாக்க தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, இதுதான் கோ வாரண்டோன்னு பேர். இப்படி ஒரு 5 வகையான மனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய உரிமை நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது, புரியுதுங்களா உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இந்த அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்குறாங்களே இதை கவர்மெண்ட் நினச்சா நீக்கிடுமா? நீக்கலாம். எப்போ? ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகிள் 352, அரசியலமைப்பு சட்டம் 352வது பிரிவின்படி நம்ம குடியரசுத் தலைவர் ஒரு எமர்ஜென்சி, ஒரு நெருக்கடி நிலையை அறிமுகப்படுத்திட்டார்னு சொன்னால் இந்த அடிப்படை உரிமைகள் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட், அடிப்படை உரிமைகள் எதுவுமே இல்லாமல் போகும். அது எப்போ எமர்ஜென்சினாக்கா, அவசர நிலை வந்து ஒரு போர்க்காலத்தில் அல்லது ஒரு குழப்பமான காலத்தில் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் வந்து ஆணையை பிறப்பிப்பார். சும்மா கம்முன் இருக்கும்போது அவசர நிலை எல்லாம் போங்கப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. சரி, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் உங்களுக்கே தெரியும், அடிப்படை உரிமைகள், அது என்ன அது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். அடிப்படை உரிமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுபோக அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள்னு ஒரு சிலது இருக்கும், அப்போ அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா. இப்போ நமக்குன்னு இருக்கிற உரிமைன்றது வேறு, அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கொள்கை கோட்பாடுகள்ன்றது வேறு, ரெண்டையும் வந்து நம்ம போட்டு குழப்பிக்கூடாது இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுது மாதிரி சொல்லணுன்னாக்கா, கைகால வீசி நடக்கலாம் நாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இருக்குது, கையை வீசுகிறோம் போகிறனு சொல்லி முன்னாடி போகிறோம் மண்டை மேலே மொட்டுன்னு தட்டுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை இல்லைங்களா. அது அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு, ஆட்சினாக்கா தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இட் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த யூஎஸ்ஏ. இது உங்களுக்கே தெரியும், அரசியலமைப்பினுடைய உரிமைகள்லாம் எங்கேருந்து வந்துங்க, நமக்கு அடிப்படை உரிமைகள்லாம் யூஎஸ்ஏ சட்டத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிந்தது.
ஆனால் இந்த அரசாங்க கோட்பாடுகள் எங்கேருந்து எடுத்ததுங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாந்து, அயர்லாந்து நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து நாம் எடுத்துக்கொண்டது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஈவன் த கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே ஆர் அப்ரிட்ஜ் தீஸ் ரைட்ஸ். அரசாங்கம் நினைச்சாக்க அடிப்படை உரிமைகளை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் அங்கே இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஒரு சில கொள்கை கோட்பாடுகளை அறிமுகப்படுத்த முடியும். ஆச்சுங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தேர்டு பாருங்கள், தீஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை அ கோர்ட் ஆஃப் லா. இது வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சட்டத்துக்கு கட்டுப்படாதது, இது அரசாங்கத்தினுடைய கொள்கை, இதை வந்து கோர்ட்டு வந்து தடுக்க முடியாது. சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், லீகல் சேங்ஷன், சட்டபூர்வமான உரிமை உண்டு. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஒரு சமுதாய ரீதியாக அரசியல் ரீதியாகத்தான் ஒரு சில உரிமைகள் உண்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லாஸ்ட் பாருங்கள், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. இது வந்து ஒரு அரசியல் மக்களாட்சி நாட்டில் கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கக்கூடியது. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அரசாங்கம் நினச்சிதுன்னா இந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சிருக்கலாம் அல்லது மாற்றிக்கலாம், அதுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான் வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போது இந்த லெசனில் இந்த பகுதியோட இந்த வீடியோவை நாம் வந்து முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, இந்த லெசனுடைய மீதி இருக்கக்கூடிய தொருது பாருங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்றொன்றையும் டீட்டெயிலாக நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நடத்தினதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பற்றி டீட்டெயிலாக அப்படியே அலசி ஆராய போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம்ப்பா. ஓகேவா, தேங்க்யூ.